ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, முதல் தடவை ரிஷிதேவ் அவர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அந்த விழாக்கு நீங்கள் கூட சீக்கிரம் பார்ப்பீங்க. பட் ஆனால் சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்லே நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்லேருந்தே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜே கிட்ஸ் கேர், தேங்க்யூ பவித்ரா அண்டு இன்னொருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வைலா மேம். எஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க ஹஸ்பண்டுக்கும் நன்றி, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேரும், அவங்க ஹஸ்பண்ட் தான் ரிஷியோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆனால் அவர் இன்னைக்கு மீட் பண்ணல. இது அவரோட ஃப்ரெண்டை வந்து ஆப்டியல் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் என்னென்ன ஒன்றுனா எடுத்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்களுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஷர்மிலாண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஷர்மிலாண்டி தான். ஸோ இவங்க வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தேஜஸ் அம்மாவா? தேஜஸ், தேஜஸ். ஸோ தம்பிக்கு தேவையான ஸ்நாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அழகான ஒரு டப்பா. அப்புறம் அல்ஃபி குட்டி வீட்டில் வந்து நிறைய சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே அல்ஃபியா வீட்லேருந்து கொடுத்தாங்க. அது வந்து நான் ரிஷிக்கு தரக்கூடாதுங்கிறதுக்காக ஒழிச்சு வச்சிருக்கேன். அவனுக்கு சரியானதுக்கு அப்புறம் அவனுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ அல்ஃபியா. தேங்க்யூ தேஜஸ். இது வந்து தேஜஸ் பாப்பாவோட வீட்டிலேருந்து கொடுத்த கிஃப்ட். இப்போ வந்து இது ஓபன் பண்ணலாமா? ஆ ரிஷி, அந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு பாரு. ஃபோன் கொடு, ஃபோன் வாங்க. அங்க பாரு, வாட்டர் பாட்டில் டாடி. ஏய் ரிஷி, ஒரு புது வாட்டர் பாட்டில் டா. ஊத்தி ஊத்தி நீ தண்ணி குடிக்கலாம்டா. தேங்க் யூ சொல்லு. ஷர்மிலா ஆண்டி தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ. ஆ உள்ள வைங்க. ஓகே, அடுத்து ஆப்டிலோட கிஃப்ட் பார்க்கலாமா ரிஷி? கிஃப்ட் பிரிங்கீங்க. ஓகே, நீ பிரிங்க. நீங்களே பிரிங்க, நான் பார்த்து வைக்கிறேன். சாருக்கு கத்தி தேவைப்படுதுங்களா? நான் வேணா ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு? நான் வேணா ஹெல்ப் பண்ணுவா உங்களுக்கு? நீங்களே பண்ணுறீங்களா? ஆ சூப்பராக இருக்குடா, உனக்குலாம் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். எனக்குலாம் கிஃப்ட் சொல்லுங்க. இருங்க இருங்க, பொறுமை. சூப்பரா பேக் பண்ணிருக்காங்கடா உனக்கு. டேய் உன் ஃப்ரெண்ட் ஆப்டில் வெறித்தனமா பண்ணிக்கிறான்டா. ரிஷி சூப்பரா இருக்குடி. திருப்பி காட்டுங்க, திருப்பி பாருங்க என்ன இருக்குங்க. மை காட், எங்க காமி ரிஷி? ரிஷி காமி, ஏய் சூப்பர்ரா, சம்மே யோசி குடுத்துறகண்டா. போட்டோ எடுத்துக்கோ. थैंक यू அப்டியல். ரிஷி ஆப்டிலுக்கு थैंक यू சொல்லு. थैंक यू, थैंक यू அப்டியல். थैंक यू. அண்ணா இது ஆப்டிலோட அம்மா தான செலக்ட் பண்ணிருப்பாங்க. இது யார் கொடுத்தாங்க சொல்லு? லால்ட் கொடுத்தாங்க. ஐ அது ஆப்டில் கொடுத்தாங்க. இது யார் கொடுத்தாங்க? ஸ்கூல்ல கொடுத்தாங்க. மிஸ் கொடுத்தாங்க. மிஸ் கொடுத்தாங்களா மேம்? மேம் பேர் என்ன? மேம் பேர் என்ன? பவித்ரா மாமா. இன்னொரு அக்கா பேரு மிஸ், அது அவங்க பேரு வயலா. ஆ வயலா மேம், இது பிச்சாச்சு. இப்போ சரிங்க, ஓபன் பண்ணுங்க. கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் பேக்கிங் ஓகே, நல்லா பேக்கிங் அழகாக பண்ணிருக்காங்க. இருப்பா, நான் பிரிச்சு தான் இருக்க திருப்பா. பில்டிங் பிளாக்ஸா? ஏ பிளாக்ஸ் என்னன்னு தெரியாது. கட்டம் கட்டுற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்ன டூம்ஸ், எவ்ரி ஆம்பிஷன்ஸ் நீட் அ ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஷீ பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. இடுங்க இடுங்க, இதை எடுங்க. வாவ், மிஸ் கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்கடா உனக்கு ஸ்மார்ட் கிட்டில். இன்னும் ஒரு மினி ஸ்டேஷ்னரி வேர்ல்டே இருக்குது உள்ளார. ஹேய் செம்மையாக இருக்குடா. போச்சு ஸ்கூலுக்கு, நீங்கள் யோசிச்சு கொடுத்துருக்காங்க. பேக்கோட பேக் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்குள்ளார வந்து நிறைய கலர் பென்சில்ஸ் இருக்கு. என்னடா இது? ஓபன் பண்ணி காமிங்க. ஓனா
இது லாக் பண்ணிட்டாங்க ஷோ கட் பண்ணு சிஸ்டர் சரி பாப்போம் அது மேம் கொடுக்கல தேஜஸ் பாப்பா கொடுத்தாங்க ஆமா थैंक यू தேஜஸ் பாப்பா சொல்லுங்க கலர்ஸ் இருக்கு ஸ்கெட்ச் பென் இருக்கு கலர்ஸ் கலர் பென்சில் இருக்கு இது ரோத்ரமும் கலர்ஸ் தான் இருக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு இதுனா எனக்கு தெரியல இது என்னது பவித்ரா மேம் நீங்க என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு எங்களுக்கே தெரியல இது கலர் பென்சில்ஸ் இது அப்புறம் பென் இருக்கு போல எனக்கு சூழ்நிலை அறிவியல் பாடம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இருக்காது அதே போல எவ்வளவு டிராயிங் பண்ணலாம் இது ஒரு சக்கரம் இருக்குது என்னன்னு தெரியல இது எரேசராம்பா நான் கூட என்னோட ஒரு டயர் இருக்குன்னு பார்த்தேன் இது எரேசரா சூப்பராக இருக்கு தேஜஸ் பாப்பா பென்சிலும் இருக்கு இவ்வளோ வருஷம் சேர்த்து ஒரு கிஃப்ட் சூப்பராக இருக்கு ஆக்சுவலி பேக்கோட செம்ம தாட்ஃபுல்லான கிஃப்ட் அழகாக இருக்கு தேங்க்யூ ஜே கிட்ஸ் கேர் அதெல்லாம் நம்ம தம்பியோட கிஃப்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு அவங்க பேர் என்ன பாப்பா பேர் சொல்கிறா ரிஷி உன் ஃப்ரெண்டு பேர் என்ன உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் என்ன சொல்லு சொல்லு அத கிழிச்சிராத ரிஷி ப்ளீஸ் ரிஷி அல்ஃபியா 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 கொடுக்கல அது வந்து பவித்ரா மேம் கொடுத்தாங்க அல்ஃபியா கொடுத்ததை நாங்கள் ஒழிச்சு வச்சிருக்கோம் இப்போதைக்கு ரிஷி கண்ணில் அதை காட்ட மாட்டோம் ஆ நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா தேங்க்யூ மேம் சொல்லிடுங்க அது மட்டும் உன் வாயில இருந்து வராதுல்ல ரிஷி தேங்க்யூ மேம் சொல்லுங்க ரிஷி தேங்க்யூ சொல்லு உனக்காக இதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சொல்லு பேட் பாய் ஸோ இனிதே வந்து ரிஷியோட பர்த்டே சக்சஸ்ஃபுல்லா நிறைவடைந்தது டியூட் நம்ம ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு நம்ம தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு விஷயம் பேசுவோம் ஞாபகம் இருக்கா ரிஷிக்கு பர்த்டே விஷஸ் சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் ஆமா ஞாபகமே இல்லைன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு காலையிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நீங்க பண்ணல சோ ரிஷிக்கு எல்லாம் விஷஸ் ஆசைப்படுறீங்களா ஆக்சுவலி நாங்கள் ஒவ்வொரு பர்த்டேக்கும் ரிஷி மார்னிங் 7:27 தான் பிறந்தாரு நாங்கள் அந்த டைம்லலாம் ஃபோன் எடுத்து வச்சுட்டு நாங்களே வந்து ரிஷிக்கு விஷ் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம் அந்த டைம்ல அதனால நாங்கள் எங்களால் விஷஸ் எதுவும் ரிஷிக்கு சொல்ல முடியல ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா நானும் அதே தான் கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வைக்கிறதுல வந்து இருந்ததால நம்மளால் விஷஸ் கரெக்டாக பண்ண முடியல தலைவர் அப்போ தான் தூங்கி எழுதுனாங்க இல்லையா அவருக்கு வந்து விஷ் பண்ணலாம் அவர் ஏதோ சாதாரணம் நினைச்சிட்டு சிரிச்சிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படி 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 பார்த்துட்டு போயிட்டாரு இன்னைக்கு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க ஆனால் யாருக்குமே தேங்க்யூ சொல்லல தேங்க்ஸ் வந்து சொல்றது கூச்சப்படுறாரு இன்னும் கூச்ச சுவம் போல இவருக்கு இன்னும் கூச்ச சுவம்லாம் போயிடுச்சுன்னா பேச ஆரம்பிப்பாரு என்ன ரிஷி ஹவர்ஸ் டே இல்ல நீங்க என்ன விஷஸ் ரிஷிக்கு சொல்றீங்க அது மட்டும் சொல்லுங்க பிரதமர் வாழ்த்துக்கள் தான் சொல்ல போறேன் என்ன நாள் போல முளைச்சு மூணுல விட்டுட்டாரு அடுத்தடுத்த இலைய விட்டுட்டு அடுத்தடுத்த இலக்கு நோக்கி நகர வேண்டியதான் வாழ்க்கையில் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதே சந்தோஷத்தோட ஜாலியா ரிஷி வந்து ஹாப்பியா இருக்கணும் ஸோ நீங்க எல்லாரும் மறக்காம உங்களோட விஷஸ் ரிஷிக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் யாரும் முளைச்சு மூணு இலை விடலன்னு சொல்ல முடியாது ஆமா அந்த அந்த டைலாக நாங்க ரெண்டு பேரும் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம் முளைச்சு மூணு எல்லாம் வீட்டுல உனக்கு இதை வேணுமாடா வேணுமாடான்னு சொல்லிட்டு இருப்போம் சோ இனிமே அதை சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு ஆனா நான் சொல்லுவேன் சோ உங்களோட விஷயஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் ஓகே புது பாட்டில் பாய் சொல்லிடு ரிஷி ரிஷி பாய்